பிடி பிரைம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் ஃப்ராங்கா பேசுவோம்ல நாம பார்க்க போறது பார்க்கர் ஃபின் டைரக்ஷன்ல வெளியாக இருக்கக்கூடிய ஸ்மைல். லாரா ஹாசன்ட் ஸ்லெப்ட் இந்த ஷார்ட் ஃபிலிம் தான் இப்போ ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக எடுத்திருக்காரு. இது ஆல்ரெடி வந்து செப்டம்பர்லேயே வெளிநாடுகள்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு, இப்போ நம்ம நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தோம்னா, சிரிச்சா செத்து போயிடுவோம். சிரிச்சா டெக்னிக்கலி சிரிச்சா கிடையாது, சிரிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும், அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு காட்டியிருக்காரு. இதை ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரராக ட்ரீட் பண்ணியிருக்காரு. ரோஸ் கார்ட்டர் அவங்க வந்து ஒரு சைக்கார்டிஸ்ட், அவங்க வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக நிறைய விஷயங்கள் தெரப்பி மாதிரி கொடுத்து செஷன்லாம் பண்ணி அவங்கள வந்து குணப்படுத்துறது தான் அவங்களோட வேலை. அவங்ககிட்ட வந்து ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்க தான் லாரா வேவர். வழக்கமாக வந்து பேஷண்ட்டை வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து யாராவது கூப்பிட்டு வருவாங்க, பட் லாராவை வந்து போலீஸ் கூப்பிட்டு வராங்க. ஏன்னா லாரா வந்து ஒரு மர்டர் கேஸில் வந்து ஐ விட்னஸ்டாக இருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடி ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு, பட் அந்த சூசைடில் என்ன மர்மம் இருக்குது அப்படிங்கிறது வந்து போலீஸ்க்கு தெரியவே இல்லை. இவங்க வந்து ஓப்பன் அப் ஆகவே மாட்டுறாங்க. அந்த மர்டர் பிளேஸில் ஆக்சுவலாக என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு இவங்க வாய்த்திருந்து சொன்னால் தான் தெரியும். ஸோ இவங்கள எப்படியாவது பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர் ரோஸ் கிட்ட கூப்பிட்டு வராங்க. முதல்ல பேசுறதுக்கு எஸ்டேட் பண்ணுற லாரா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாத மாதிரி ரொம்ப அமானுஷ்யமாக இருக்குது டாக்டருக்கு. ஆனால் ஒரு ட்ராஜடிக்கு அப்புறமா லாராவுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் டாக்டர் ரோஸுக்கும் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏன் நடக்குது, என்ன நடக்குது ஆக்சுவலாக அப்படின்னு டாக்டர் ரோஸ் என்ன தேடி கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க இதிலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட முதல் பிளஸ்ஸே, ஒரு ஹாரர் படத்துக்கு 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தக்கூடிய ஒரு களத்தில் இந்த படம் அமைக்கப்பட்டிருக்கிறது தான். இந்த படத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வச்சு படத்தை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியுமோ அதெல்லாம் டைரக்டர் பார்க்கர் ஃபின் கரெக்டாக பண்ணியிருந்தார். ஒரு ஹாரர் படத்துக்கு தேவையான ஜெம்ஸ்கேர் மூமெண்ட்ஸு, விஷுவலாக நிறைய ஐடியாஸ் ஒர்க் பண்ணுறது இப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். அடுத்த பிளஸ், படத்தோட லீட் ரோல் நடிச்சிருக்கிற சோசி பேக்கன், இவங்க தான் டாக்டர் ரோசி கார்ட்டராக நடிச்சிருக்காங்க. இவங்களோட நடிப்பும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் முழுக்க ஒரு டிஸ்டர்பான மனநிலையிலே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவங்களுக்கு அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன பின்னாடி இவங்களுக்கு என்ன நடக்குது, இவங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வருங்கால கணவர்கிட்டலாம் சொல்கிற ஒரு சீன் இருக்கும், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பர்த்டே பார்ட்டி அப்போ அவங்க ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கிற ஒரு சீன், அந்த சீன்லேயும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி படம் முழுக்க இவங்க வர்ற சீன்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப பக்காவான கேஸ்டிங் இவங்க அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்த பிளஸ், இந்த படம் விறுவிறுப்பாக எழுதப்பட்டிருந்த விதம். பொதுவாக இந்த மாதிரி படங்களில் ரொம்ப பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்கும், திடீர்னு ஏஞ்சி பார்த்தா அது அந்த கேரக்டரோட கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் ஒரு சீன் நம்ம இப்படி தான் போயிட்டுருக்குன்னு நினப்போம், அதுக்குள்ளே வர ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து ரொம்ப நீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு. எந்த விஷயத்தையும் நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல, ஓகே அடுத்த சீன் இது தான் அடுத்த சீன் இது தான்னு எந்த இடத்துலையுமே நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ரைட்டிங் இருந்துச்சு. டெக்னிக்கலாகவும் சார்லியோட கேமரா, எலியாட்டோட கட்ஸ், முக்கியமாக கிறிஸ்டபர் பாலோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது மூணும் படத்துக்கு பெரிய பலம்னே சொல்லலாம். இது ஒரு ஹாரர் படமாக இருந்தாலும் கூட ரோசி கார்ட்டர் கதாபாத்திரம் வந்து தனக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு சீன் இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடந்துச்சு, அவங்களுக்கு ஏன் நடந்துச்சு, எத்தனை நாள் அவங்க இறந்து போகிறாங்க, இந்த மாதிரி பல பேட்டர்ன்களை கண்டுபிடிச்சி அது மூலமாக அவங்களுடைய சொல்யூஷனை தேடுற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதுவும் ரொம்ப பிரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு சைக்காலஜிக்கல் ஆங்கிளையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஹீரோயினுக்கு வந்து இருக்கிற ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம், சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயம், அவங்கள எவ்வளோ தூரம் ட்ராமாவாக அது பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போனாங்க. பட் அதை வந்து ஒரு கட்டத்தில் அப்படியே விட்டுட்டு மறுபடியும் வந்து பழையபடி இந்த படத்தோட நோக்கம் என்னவோ, மெயின் மோட்டிவில் என்ன இருந்துச்சோ அந்த இடத்துக்கே திரும்பி வந்துட்டனால அந்த ஆங்கிள் வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு குறையும் இருந்துச்சு. மேஜராக அது வந்து ஒரு ட்விஸ்ட்டுக்காக தான் பண்ணியிருக்காங்க, அந்த ட்விஸ்ட்டும் நல்லா இருந்தது. பட் மெயின் பிளாட்டுக்கே திரும்பி வந்த மாதிரி அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போன விதம் கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு குறைகள் இருந்தாலும் நம்ம படம் பார்த்து பயப்படுற அவசரத்தில் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். அந்தளவுக்கு படம் விறுவிறுப்பாக பயமுறுத்துற மாதிரி நகர்ந்துகிட்டே இருக்கும். மொத்தத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஹாரர் த்ரில்லர் படம் பார்க்கணும்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டியது ஸ்மைல் படத்தை. முக்கியமான விஷயம், இந்த படம் முழுக்க முழுக்க அடல்ஸுக்கானது. நிறைய கோரியான சீன்ஸ், வயலன்ஸான சீன்ஸ், ரத்தம் தெறிக்கிற மாதிரி காட்சிகள் படம் முழுக்க இருக்கு. ஸோ குழந்தைகளை கண்டிப்பாக பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. பலவீனமான இதயம் உள்ளவங்க, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க விரும்பாதவங்க கண்டிப்பாக இந்த பக்கம் போகவே போகாதீங்க. மித்தபடி இந்த ஜானரை ரொம்ப ரசிக்கிறவங்க, இந்த மாதிரி த்ரில்லர் விரும்பிகளுக்கு தாராளமாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கு ஸ்மைல். இந்த வீடியோவில் ஸ்மைல் படம் பற்றி பார்த்தோம், வேறொரு வீடியோவில் இன்னொரு படம் பற்றி பார்க்கலாம். நான் கார்க்கி ஜான்சன், இது பிடி பிரைம் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.